Hello friends, welcome to the channel Rainbow Rain Spices. In this video, we are going to see you subscribe to our channel. Subscribe to our channel, click on the bell button. We are going to see a Sunday special recipe. We are going to see a simple mutton gravy. This is very easy to make secret. But you can make it for roti, naan, parota, chapati, variety rice. All of them are super. We are going to see a recipe. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி செய்யறது அப்படினு பார்த்தறலாம் வாங்க மட்டன் கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கறிவேப்பிலை ஒரு கொத்துங்க சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் பூண்டு ஒரு 15 பல்லுங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனுங்க இப்போ இந்த பொருட்கள் வச்சு மசாலால வணக்கி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம எடுத்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை இத வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வணக்கிக்கலாங்க இப்போ நமக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படினா நீங்க மல்லி தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம 2 ஸ்பூன் சேர்த்து இருக்கோம் இதுலயே நமக்கு காரம்லாம் இருக்குங்க இந்த பொடி சேர்த்து ஒரு mix பண்ணோனே ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மட்டன் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்த்தறலாங்க மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஒரு கொத்து தாளிக்கிற சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்புங்க புதினாவும் கொத்தமல்லியும் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க மணக்கன மசாலா வந்து இப்ப அரைச்சு பேஸ்டா எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுங்க காஷ்மீர் மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்ல அப்படினா அது நீங்க சேர்த்த தேவையில்ல அதுக்கு நம்ம கலருக்காக தான் சேர்த்து இருக்கோம் அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் பிரஷர் குக்கர்ல தாங்க செய்றோம் ஏனா மட்டன் வந்து எப்பயுமே நல்லா வேகணும் அது இந்த மாதிரி குக்கர்ல வச்சு செஞ்சீங்க அப்படினா உங்களுக்கு கிரேவியும் வந்து டேஸ்ட் செமையா இருக்கும்ங்க மட்டனும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊத்தி இருக்கோம் எண்ணெய் நல்லா காயட்டுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் 2 கிராம்ங்க சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்ப கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கைப்பிடி புதினாவை கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க நீங்க வந்து புதினாவை கொத்தமல்லி தழையும் இந்த மாதிரி முழுசா சேர்த்தறப்ப அதோட வாசனையும் செமையா இருக்கும்ங்க உங்களுக்கு அதோட மணமும் வந்து செமையா இருக்கும் இந்த கிரேவி வந்து இந்த மாதிரி குக்கர்ல போட்டு நீங்க ஒண்ணா எல்லாம் தாளிச்சு விசில் விடுறது வந்து பிகினர்ஸ் எல்லாம் செய்யிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதனால இந்த ஸ்டைல் இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து வெங்காயம் வதக்கறப்ப வதக்கி மசாலாவா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோங்க அதனால இஞ்சி பூண்டு நம்ம இப்ப போட தேவையில்ல இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் மட்டும் நம்ம சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கி பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும்ங்க இப்போ நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க அதோட பச்சை வாசனையும் போயிருச்சு இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கலாங்க நீங்க இந்த மாதிரி வந்து மசாலா பொடி எல்லாம் சேர்த்துனீங்கனா வந்து அடுப்ப கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இல்லனா அடி பிடிக்கும் மசாலா போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து புளிக்காத தயிரா இருக்கணும் கெட்டி தயிரா இருக்கணும்ங்க இந்த மாதிரி சிக்கன் மட்டன் எது செய்யறப்பவுமே வந்து நீங்க இந்த மாதிரி தயிர் சேர்த்துனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கறியும் வந்து நல்லா சாஃப்ட்டா வேகுங்க உங்களுக்கு குழம்போட டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க நம்ம தயிர் ஊத்தி நல்லா கலக்கியாச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாங்க மட்டன் வந்து கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வணங்கட்டுங்க அப்பதான் வந்து இந்த மசாலாவும் நல்லா மட்டன்ல இறங்கும் மட்டன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்தவே இல்லைங்க ஆனா இங்க பாருங்க கறியில இருந்தே வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வருதுங்க அதனால நீங்க இப்போ எந்த தண்ணியும் சேர்த்த வேண்டாம்
அது வந்து இந்த தண்ணிலயே வேகட்டுங்க கொஞ்ச நேரம் அப்பதான் மசாலா வந்து நல்லா கறியில இறங்கும் இப்போ வந்து கறியில இருந்து விட்டு வந்த தண்ணிலயே வந்து இவ்ளோ நேரம் கறி நல்லா வெந்திருக்குங்க அந்த மசாலா எல்லாம் நல்லா கறியில இறங்கி இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இது வந்து வணக்கி அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு கொலம்பு மிளகாய் தூள் அந்த பேஸ்ட்ங்க இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வணக்கிக்கோங்க நம்ம வணக்கி அரைச்சு ஊத்தி இருக்க இந்த பேஸ்ட் வந்து நல்லா அதோட எசன்ஸ் வந்து நமக்கு கறியில இறங்கணும்ங்க அதனால இப்படியே கொஞ்ச நேரம் வணக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து கிரேவி எந்த பக்குவத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து இந்த மட்டனும் நல்லா வேகணும்ங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க முழுசா தான் சேத்துறோம் இது வந்து फ्लेவருக்காகங்க இதுல இதோட காரம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு குழம்புக்கு இறங்காது இது வந்து அந்த பச்சை மிளகாயோட फ्लेவர் வந்து சூப்பரா இருக்கும்ங்க எது செஞ்சீங்கனாலும் அந்த பச்சை மிளகாயோட फ्लेவரே தனிங்க அதனால தான் நம்ம இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து இருக்கோம் இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டோம்னா நமக்கு கறி நல்லா வெந்துரும் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருங்க உங்களுக்கு வந்து கிரேவியா வேணும் அப்படினா இந்த பக்கத்துல வெச்சுக்கோங்க இல்ல தண்ணியா வேணும் அப்படினா இன்னும் நல்லா தண்ணி சேத்திக்கோங்க நமக்கு இப்போ கிரேவி ஒரு கொதி வந்துருச்சு கறி கொஞ்சம் வேகணும்ங்க அதனால ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா மூணு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தறலாம் அப்படியே ஓபன் பண்றப்பவே மனோ கம கமன்னு வருதுங்க இப்ப பாருங்க சூப்பரா நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதாங்க இப்ப நமக்கு சூப்பரா மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு அப்படியே மணக்க மணக்க இப்ப மல்லித்தல தூவி இறக்கிரலாங்க இப்ப நமக்கு சூப்பரா மணக்க மணக்க அப்படியே கம கமன் மட்டன் குழம்பு ரெடியா இருக்குங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம் நம்ம இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸோட டேஸ்ட் பண்ண போறோம்ங்க நீங்க இன்னும் இத தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம ஒரு வாய் சாப்பிட்டறலாங்க மட்டனோட எசன்ஸ் அப்படியே சூப்பரா இறங்கி இருக்குங்க கிரேவி செமையா இருக்கு நல்ல காரசாரமா சூப்பரா இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பீஸ் சாப்பிடலாம் பீஸ் எப்படி வெந்திருக்குன்னு பாத்தறலாம் மட்டன் நல்லா வெந்திருக்குங்க மட்டன் சூப்பரா வெந்திருக்குங்க நமக்கு குழம்பு செமையா இருக்கு இது வந்து சீக்கிரமா செஞ்சிரலாம் நம்ம வந்து அப்படியே பிரஷர் குக்கர்லயே தான் தாளிச்சு விடுறோம் அதனால அதே மாதிரி தாளிச்சு விட்டு அதுலயே கறி அதுலயே கறி போட்டு அப்படியே விசில் விட்டீங்கனா ஒரே கிரேவியா சூப்பரா ரெடி ஆயிருங்க மதியம் ஒரு நேரத்துக்கு நீங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படினா சுட சுட செஞ்சு சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டீங்கனால சூப்பரா இருக்கும் இல்ல நைட்க்கு இது டின்னருக்கு வைக்கறீங்கனால செமையா இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு ஸ்பைசியான கண்டென்ட் இல்ல என்டர்டெய்னிங் கண்டென்ட்ல சந்திக்கலாம் Thank you for watching. Tata, bye-bye.